Hello guys, it's your boy Vijay and welcome back to our channel. So iniki topic enna paathukitteengna vandu iniki na romba exciting ah irukken solalam. So adhavadhu namakitta paathina oru parallel twin cylinder oru machine irukudhu. So adhavadhu interceptor 650 namakitta vandu irukudhu. So indha bike oda full detail review da vandu nama indha video la vandu nama paaka porom. So test drive vandu panna mudiyadhu indha innoru future la vandu namakku bike kadacha nama vandu adha pannalam. So ippadhikku vandu nama indha video la vandu full walker review da vandu paaka porom. So indha bike namakku kuduthanga yaarun வந்துட்டு திருநெல்வேலியில் இருக்க ரத்னம் மோட்டார்ஸ் ஸோ ராயல் என்ஃபீல்டு ஷோரூமா வச்சுருக்காங்க. ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சரவணா ஷோரூம் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பைக்கு எடுக்கணும்னா இல்லைனா வந்துட்டு பைக் ஏதாவது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணனா வந்துட்டு நீங்கள் அவங்கள வந்துட்டு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அவங்களோட ஃபுல் டீட்டெயில் அண்ட் காண்டாக்ட் நம்பர்லாம் இருக்கும். ஸோ மறக்காமல் போய் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த பைக்கை ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வந்துட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பைக்கை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஹெட்லாம்ஸாக இருக்கட்டும் அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலாக இருக்கட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டாகவும் இருக்கட்டும். ஸோ இதை வந்துட்டு ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் வந்துட்டு இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்டில் பார் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஜிடி 650 கான்டினென்டல் ஜிடி 650 அந்த இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு கொஞ்சம் ஒரு ரேஸ் அந்த இதில் போகிற மாதிரி ரொம்பலாம் இருக்காது அந்த மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் அப்ரைட் பொசிஷனில் வந்துட்டு இந்த ஹேண்டில் பார்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு க்ரூசர் மாடலில் வந்துட்டு இந்த ஹேண்டில் பார் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பைக்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 648 சிசி இன்ஜின். ஸோ டுவெல் சிலிண்டர் வர ஒரு இன்ஜின் செட்டப் வந்துட்டு இன்டர்செப்டர் 650லேயும் அண்ட் கான்டினென்டல் ஜிடி 650லேயும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு 4-stroke சிங்கிள் ஓவர் ஹெட்டு கேம் ஏர் அண்ட் ஆயில் கூல் இன்ஜினில் வந்துட்டு இது கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதோட பவர்னு பார்த்தோன்னா வந்துட்டு 47 BHP ஆஃப் பவர் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் தென் டார்க்குன்னு பார்த்தோன்னா வந்துட்டு 54 Nm வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பவர் பார்த்திங்கன்னா வந்துட்டு எக்கச்சக்கம், ஏன்னா 650cc இன்ஜின்லாம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஹைவேலலாம் நல்லா அடித்து போகலாம். ஸோ அப்படி ஒரு பவர் வந்துட்டு அள்ளி தட்டும் இந்த பைக்கில். ஸோ ஃபியூச்சரில் நம்ம வந்துட்டு இந்த பைக்கை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணால் வந்துட்டு நான் அதில் வந்துட்டு வீடியோ வந்துட்டு போடுவேன், கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கூடவே வந்துட்டு உங்களுக்கு ஸ்லிப்பர் அசிஸ் கிளச்லாம் வந்துட்டு வந்துடும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும் தான், கிக் ஸ்டார்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடையாது. இதில் நம்ம பிரேக்கிங் பார்த்தோன்னா வந்துட்டு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 320mm வந்துட்டு ஒரு பெரிய டிஸ்க் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கூடவே வந்துட்டு உங்களுக்கு பை பிரேக் டுவல் சேனல் ஏபிஎஸ் தான். ஸோ அதனால் பை பிரேக் பிரம்போவோட பிரேக்கிங் கலிபேஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரம்போவை பற்றி சொல்ல தேவையில்ல. ஸோ பிரேக்கிங்கில் வந்துட்டு வேறு லெவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பைக்கில் பிரம்போ கொடுத்தது வந்துட்டு வேறு லெவல். அண்டு உங்களுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 240mm வந்துட்டு டிஸ்க் கொடுத்துருக்கு. ஸோ இதுலேயும் வந்துட்டு அதே பிரம்போ தான். ஸோ பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெலஸ்கோபிக் ஃபோர்க் தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 40mm டெலஸ்கோபிக் ஃபோர்க் அண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 110mm வந்துட்டு ட்ராவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் USD ஃபோர்க்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா வந்துட்டு பைக்கோட ரேட் இன்னும் கொஞ்சமே வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கவர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு லாங் ரைட்லாம் போகும்போது கல் அடித்து இந்த ஆயில் சீல் வந்துட்டு பிரேக் ஆகாமல் இருக்கும், அதுக்கு வந்துட்டு இந்த ஒரு சேஃப்டி ஃபீச்சர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்டு ரியலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டுன் காயில் ஓவர் ஷாக் அண்ட் 8mm ட்ராவலில் வந்துட்டு இதில் பின்னாடி சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபர்ட் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குதும். ஸோ இதே இது பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த சைடுமே இருக்கும். ஸோ கம்ஃபர்ட் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும் இந்த சஸ்பென்ஷனில். பைக்கோட டயர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 100x90 இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போக் வீல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாங் ரைட்ஸ்லாம் போகும்போது சப்போஸ் இந்த ஸ்போக் வந்துட்டு உடஞ்சிட்டால் நம்ம மற்ற ஸ்போக்கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போய்க்கலாம். இதே இது அலாய்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா நம்ம டோட்டலாகவே சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் ராயல் என்ஃபீல்டு எப்போவுமே வந்துட்டு ஒரு சேஃப்டிக்காக தான் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஸ்போக் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம இப்போது ரியோடோட சைடு இது பார்க்கலாம். பேக்கில் பார்த்தீங்கன்னா இதில் டயர் பார்த்தீங்கன்னா 130x70 வந்துட்டு டயர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம அந்த பைக்கோட லைட் பார்க்கலாம், ஹெட்லைட்டு. ஸோ ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் ஒரு ஹேலஜன் ஹெட்லாம்ஸாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ரெட்ரோ மாடலில். அண்ட் இண்டிகேட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ரெட்ரோ மாடல் அப்படியே தெரியுது. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஹேலஜன் இண்டிகேட்டர்ஸாக வந்துட்டு இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ரியர் சைடு வரலாம்.
பேக்கில் பார்த்தீங்கன்னா இதுலேயே அதே இந்த ரெட்ரோ மாடல். ஸோ ரெட்ரோ கொடுத்தா தான் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு ஹாலஜன் டெய்லைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ் ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி தான் அதே தான். அதே இது ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஹெட்லாம்ப்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் வந்து ஃப்ரேம் செட்டப்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு அந்த டியூபுலர் ஸ்டீல் ஃப்ரேம் வித் போல்டர் ட்ரெஸ்ஸிங் அந்த ஒரு ஃப்ரேம் செட்டப் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா இந்த உங்களுக்கு இந்த தெரியுதா அந்த இப்படி ஒன்று வந்துட்டு இப்படி வி ஷேப்பில் இருக்கா. ஸோ இதான் வந்து அந்த ஃப்ரேம் செட்டப்பு அந்த ஒரு வி ஷேப்பில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதோட ஹேண்டில் பார்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரெட்ரோ மாடலில் வந்துட்டு கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இதிலலாம் பார்த்தீங்கன்னா ஐ மீன் இந்த ஜிடி 650 அதிலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கிளிப் ஆன் ஹேண்டில் பார் மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டூரிங் போகிற மாதிரி ஹேண்டில் பார் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு அப்ரைட் பொசிஷனாக இருக்கும். ஸோ இப்போ சுவிட்சஸ் குவாலிட்டின்னு பார்த்தோன்னா வந்துட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பழைய மாடலில் இருக்கிற மாதிரி தான் கொடுக்குறாங்க. பழையனா ஒரு ப்ரீமியம் லுக் இல்லை இந்த இதில். ஏன்னா நம்மளுக்கு கிளாசிக் 350 கொடுக்குற மாதிரி அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்துட்டு பாஸ் ஸ்விட்ச் இருக்குது, டிம் பிரைட்டு, அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாரன் பார்த்தீங்கன்னா நல்லா சவுண்டாக தான் இருக்குது. நம்ம ராயல் என்ஃபீல்ட் ஹாரன் பற்றி சொல்லவே தேவையில்லை. இப்போ அடுத்து இந்த சைடுன்னு பார்த்தோன்னா வந்துட்டு இன்ஜின் கில் சுவிட்சு இக்னிஷன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இன்ஜின் கில் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஹசார்டு வந்துட்டு நம்ம கஸ்டமைஸாக வந்து வைக்கணா வச்சுக்கலாம். அதுக்கு தான் வந்துட்டு இந்த ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா வந்துட்டு குவாலிட்டி வைஸ் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் ப்ரீமியமாக மாற்றிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சமே பெட்டராக இருந்திருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பைக்கோட மிரர்ஸ்ன்னு பார்த்தோன்னா வந்துட்டு அந்த ரெட்ரோ மாடலில் எப்போவுமே ராயல் என்ஃபீல்டு கொடுப்பாங்க. அதேமாரி மிரர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இதோட விசிபிலிட்டியுமே வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு ரைடிங் ஜாக்கெட் போட்டாலுமே வந்துட்டு பின்னாடி யார் வராங்கன்னு வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்துட்டு தெரியும். ஸோ மிரர் பொறுத்த வரைக்கும் வேறு லெவல். இப்போ வந்துட்டு நம்ம அந்த பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு ரெட்ரோ மாடலில் கொடுத்துருக்காங்க. எங்கே பார்த்தாலுமே ரெட்ரோ தான். ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் இதேமாரி இருந்து இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்பிஎம் அண்ட் இது வந்துட்டு உங்களுக்கு இந்த எவ்வளோ நம்ம ஸ்பீடில் வந்துட்டு போகிறோன்னு வந்து காமிக்கும். ஸோ கீயும் பார்த்திங்கன்னா வந்துட்டு அதே மாதிரி தான் இருக்குது, அதே இந்த ரெட்ரோ மாடலில். ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க கீலாம். ஸோ நம்ம ஆன் பண்ணிடலாம். ஸோ ரெண்டுமே ஒரு ஸ்வைப் வந்துட்டு போயிட்டு வருது. ஸோ இதிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபியூல் இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கே வந்துட்டு அந்த சுவிட்ச் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோடு ஓடோ ட்ரிப் ஏ ட்ரிப் பி ஓடோ. ஸோ இது வந்துட்டு எவ்வளோ கிலோமீட்டர் வந்துட்டு ஓடி இருக்கோங்கிறது. இதிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பைக்கிலுமே இருக்கிற மாதிரி தான் இந்த ஏபிஎஸ் இண்டிகேட்டர்ஸு இன்ஜின் மேல் ஃபங்க்ஷன் கீ அது எல்லாமே தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இந்த பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா இது வந்துட்டு 13.78 லிட்டர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு லோகோ வந்துட்டு இருக்குது. ஸோ சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்குல்லாம் இன்ஜின் அந்த பெட்ரோல் போடுற கேப் அது மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்துட்டு கையில் கலட்டுற மாதிரி தான் இருக்கும். அதுவுமே இதோட அட்டாச் பண்ணி கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சமே வந்து பெஸ்ட்டாக இருந்திருக்கும். அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா இது வந்துட்டு ஒரு ரெட்ரோ மாடலில் இருக்கணும் அப்படிங்காக தான் வந்துட்டு மீன் பண்ணுறாங்க. அண்டு நம்ம இந்த பைக்கோட சீட்டுன்னு பார்த்தோன்னா வந்துட்டு இது ஒரு அதே இந்த ரெட்ரோ மாடலில் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. இதையுமே வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க வந்துட்டு சூப்பராக இருந்திருக்கும். பட் இதோட குஷன் வந்துட்டு இட்ஸ் ஓகே, இது வந்துட்டு நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லலாம் குஷன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு கேப் ரேசர் மாடலில் வந்துட்டு இதை மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியும் இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹைட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 167 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டு காலுமே இந்த இப்படி தான் வைக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் எனக்கும் கீழே இருந்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த பைக் வந்துட்டு கஷ்டம் தான். ஸோ அதனால் எடுக்க முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்துட்டு 204 கேஜி இருக்குது கைஸ். ஸோ அதனால் நம்மளாம் டிராஃபிக்லலாம் வந்துட்டு இந்த பைக்கெல்லாம் ஈஸியாக வந்துட்டு ஓட்ட முடியாது. ஸோ நான் வந்துட்டு மேனேஜ் பிகாஸ் வந்துட்டு எனக்கு நிறைய பைக் வந்துட்டு ஓட்டி பழக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பைக்கை எடுத்தோன்னே நம்மளுக்கு மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியுமா. ஸோ அதனால் வந்துட்டு நான் அந்த பைக்கை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு மேனேஜ் பண்ணிடுவேன். அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தோன்னா வந்துட்டு 174 mm இருக்குது. ஸோ அதனால் ஸ்பீட் பைக்கெலாம் வந்துட்டு தட்டதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் எனக்கு என்னமோ இந்த எக்ஸாஸ்ட் பைப் இருக்குல்ல அதான் வந்துட்டு ரொம்ப கீழே போகிற மாதிரி இருக்குது. மேபி வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய ஸ்பீட் பைக்கெலாம் வந்துட்டு அது தட்டதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பார் இந்த பொசிஷனுமே வந்துட்டு ஒரு அப்ரைட் ஹேண்டில் பார் பொசிஷன் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஜிடி 650 கான்டினல் ஜிடி 650 இருக்கலாம். ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு கிளிப் ஆன் ஹேண்டில் பார் மாதிரி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த லாங் ரைட் போகிறதுக்கு கொஞ்சம் நல்லது, நமக்கு ஈஸியாக வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு அப்ரைட் பொசிஷனில் இருக்கும், சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ ஆன் பண்ணி வந்துட்டு எக்ஸாஸ்ட் நோட் வந்துட்டு லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ வந்துட்டு உங்களுக்கு இதில் இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் மட்டும் இருக்கான்னு பார்த்துருவோம். ஸோ எக்ஸாஸ்ட் நோட்டு வேறு லெவலில் இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்து வந்துட்டு எக்ஸாஸ்ட் நோட் போட்டுக்காங்க இதில் இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச்.
எஸ் இதில் வந்துட்டு இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம ஸ்டாண்டு போட்டுட்டு ஃபஸ்ட்டு கியர் போட்டால் வந்துட்டு இன்ஜின் வந்துட்டு ஆஃப் ஆயிரும். இது ஒரு நல்ல ஒரு சேஃப்டி ஃபியூச்சர்ஸ்னே சொல்லலாம். இப்போ வந்துட்டு நம்ம அடுத்து இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ கைஸ் அப்புறம் நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு டுவல் சைலன்சர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, டுவல் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பைப்பே வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறதுல இந்த எக்ஸாஸ்ட் பைப்பு தான் ஒரு அட்ராக்டிவானது, நல்ல ஒரு பெரிய வந்துட்டு ஒரு பைப்பாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து பார்க்கலாம். எக்ஸாஸ்ட் நோட் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ எக்ஸாஸ்ட் நோட்டு கொஞ்சம் நேரம் கேளுங்களேன், அப்படியே தனி ஒரு வைப்பாக இருக்கும் இந்த எக்ஸாஸ்ட் நோட்டு கேட்குறதுக்கு. ஸோ எக்ஸாஸ்ட் நோட் வந்துட்டு கேட்டிருப்பீங்க எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, தனி ஒரு வைப்பாக இருக்கும் அந்த எக்ஸாஸ்ட் நோட்டில். அந்த ஒரு நமக்கு BS4 அந்த இன்ஜின்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவுண்டு வந்துட்டு அதிகமாக இருக்கும். பட் இதில் நீங்கள் வந்துட்டு எக்ஸாஸ்ட் மாற்றினீங்கன்னா இன்னும் கொஞ்சமே சவுண்டு இருக்கும். ஸோ போகிறவங்களாம் எல்லாருமே நம்மளாக வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ எக்ஸாஸ்ட் நோட்டில் வந்துட்டு வேறு லெவல் தெரிக்க விட்டாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் நம்ம திருநெல்வேலியில் எவ்வளோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3.42 லேக்ஸில் வந்துட்டு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பைக் ஏதாவது வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னா இல்லைனா பைக் வாங்கணும்னா வந்துட்டு ரத்னம் மோட்டர்ஸ் அவங்கள வந்துட்டு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு கான்டெக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த பைக்கோட கலர் வேரியன்ஸ்னு பார்த்தோன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 கலர் வேரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய கலர் வேரியன்ஸ் சொன்னாங்க, எனக்கு வந்துட்டு மைண்டில் வைக்க முடியல. ஸோ அதனால் ஃபோட்டோ எடுத்து வந்திருக்கேன், அதை வந்துட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். கலர் வேரியன்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆரஞ்ச் க்ரெஷ் ஒன்று இருக்குது, கேனையான் ரெட்டு, வெஞ்சுரா ப்ளூ, பேக்கர் எக்ஸ்பிரஸ் ஒயிட்டு, டவுன் டவுன் ட்ராக் கிரே, சன்செட் ஸ்ட்ரிப் பிளாக்கு, மார்க் டூ க்ரோம். ஒரு 7 கலர் வேரியன்ஸ் இருக்குது. என்னடா பேர் வச்சுருக்கீங்க, வாய்க்குள்ளே நுழையவே மாட்டேங்கி அப்படி ஒரு பேர் வச்சுருக்காங்க. இப்போ இருக்குது நம்மக்கிட்ட இருக்க வேரியன்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு கேனையான் ரெட்டு, இதுவுமே வந்துட்டு நல்லா தான் இருக்குது. எனக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம இஃபார்ம் யூஸ் வச்சுருக்காருலா ஒரு ஆரஞ்சு கலர், அந்த கலர் வேரியன்ட் எனக்கு வந்துட்டு இன்டர்செப்டரில் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அண்டு ஜிடியில் பார்த்திங்கன்னா எனக்கு ரெட் கலர் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குங்கிற கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நம்ம அந்த பைக்கை எங்கே வந்துட்டு எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம், ரத்னம் மோட்டார்ஸ் ராயல் என்ஃபீல்ட் அவங்கள்ட்ட தான் வந்துட்டு எடுத்தோம். உங்களுக்கு இந்த பைக்கை புக் பண்ணணும் இல்லைனா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அவங்கள வந்துட்டு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அவங்களோட கான்டெக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் அட்ரஸ் எல்லாமே இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது எல்லாருமே வந்துட்டு இந்த பைக்கோட மைலேஜ் எவ்வளோ கிடைக்குன்னு வந்துட்டு பார்த்துருப்பீங்க. இந்த பைக்கோட மைலேஜ் வந்துட்டு இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பைக்கு, அது மட்டும் இல்லாமல் 650cc இன்ஜின். ஸோ அதனால் மைலேஜ் வந்துட்டு 18-23 KMPL அவ்வளோதான் வந்துட்டு கிடைக்கும். உங்களுக்கு மைலேஜ் முக்கியம் இல்லை ப்ரோ, எனக்கு வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னா தாராளமாக அந்த பைக் எடுக்கலாம். வேறு லெவல் சொல்லவே தேவையில்ல. லாங் ரைட்ஸ்லாம் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். நம்ம பிளாக் படி ப்ரோ கூட வந்துட்டு GT650 தான் வச்சுருந்தாரு, அவர் இப்போ சேல் பண்ணிட்டார். பட் அவர் வந்துட்டு நிறையா ரைட்லாம் வந்துட்டு போவார் அதில். ஸோ அதனால் வந்துட்டு எடுக்கிறது வந்துட்டு தப்பே இல்லை அந்த பைக்கை வந்துட்டு. ஸோ வீடியோ என் பண்ணலாம் நினைக்கிறேன் கைஸ். இந்த பைக்கை பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கவர் பண்ணி சொல்லிட்டேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லணும் வந்துட்டு நீங்கள் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கைஸ் அடுத்து என்ன வீடியோ வந்துட்டு போடலாங்கிறத அதையும் நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ போடலாம் ப்ரோ, நல்லாயிருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை வந்துட்டு பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஃப்ரீயாக தானே இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதேமாரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம சேனலில் வரும், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்க்கலாம் கைஸ், வி வில் சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் அண்ட் பை ஃப்ரம் விஜய்.